பாருங்களோ, உங்க சக்கரை நோய் குணமே ஆகாது. நம்ம தெரப்பியில சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் குணமாகும், இல்லைன்னா குணமே ஆகாது. ஏன் தெரியுமா? இனிப்புக்கும் சக்கரை நோய்க்கும் சம்பந்தமே கிடையாது. யாராவது டெக்னிக் சொல்ல சொல்லுங்க கிட்ட. இனிப்புங்கிறது ஒரு சுவை, கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. நாக்கால் ஜீர்ணப்படுற ஒண்ணு, ஓகேங்களா? சர்க்கரைங்கிறது பொருள், கண்ணுக்கு தெரியும், அது வயிறு தான் ஜீர்ணம் பண்ணும். ரெண்டு வேற வேற. எந்த சர்க்கரையும் இனிக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஸ்டேட்மெண்ட். சர்க்கரை இனிக்காதுங்க, அப்புறம் எப்படி சர்க்கரை இனிப்பு சோத்துருவீங்க, சேர்த்து பேசுவீங்க? அப்படியா? சர்க்கரை இனிக்காதான் கேட்டால் நாம் என்ன பிரச்சனைனா, கடையில் வைக்கிற சர்க்கரைக்கும் உடம்புக்கு சர்க்கரை ஒரே பேர் வச்சுட்டு தான் பிரச்சனை. இப்போ இட்லி என்னங்க? ஸ்டார்ச் தானே, கார்போஹைட்ரேட், சர்க்கரை தானே அது. சப்பாத்தி சர்க்கரை தானே, சப்பாத்தி இனிக்குதா, இட்லி இனிக்குதா? அப்போ என்ன அர்த்தம்? சர்க்கரை இனிக்காதுன்னு அர்த்தம். இனிப்புங்கிறது வேற, சர்க்கரைங்கிறது வேற, இதுவே புரியாம ரெண்டையும் குழப்பிட்டோம். சரி, இட்லி சாப்பிட்ட சுகர் ஏறுதா இருக்காது? சப்பாத்தி சாப்பிட்ட சுகர் ஏறுதா? ஆனா இட்லியில அத்தனை சக்கரை தான் இருக்கு, சயின்டிபிக்கா பேசுறேன். இட்லி ஃபுல்லா சக்கரை, கார்போஹைட்ரேட்டு, சுகர் ஏறணும்ல? ஏறாது. சப்பாத்தி சாப்பிட்ட சுகர் ஏறும்ல? ஏறாதுல. அது என்ன, மைசூர்பா சாப்பிட்டா மட்டும் சுகர் ஏறுது? அதை பத்தி பார்க்க போறோம். அதை பார்த்துட்டோம்னா இனிமேல் இனிப்பு சாப்பிட்டா ஒன்னாகாது. நான் கேட்குறேன், சாப்பாடு நிறையா சாப்பிட்றதுனால தான் சுகர் ஏறிக்குது, சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை கேட்டு வேறு வந்துட்டு சப்பாத்தி சாப்பிட்டுருக்கீங்களே. நார்த் இந்தியாவில் அத்தனை பேர் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றாங்க, ஏன் சக்கரை நோய் வருது கேட்டிங்களா? நார்த் இந்தியா போனீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றதுனால தான் சக்கரை நோய் வருது, சோறு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. ரெண்டுலேயுமே சக்கரை தான் இருக்குது. சர்க்கரைன்னா என்ன, அது எப்படி இருக்கும், எங்கே இருக்குன்னு தெரியாமல் சும்மா உழந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் எல்லாத்துலேயும் போண்டாலும் சர்க்கரை இருக்குது, வடையிலும் சர்க்கரை இருக்குது, எல்லாமே சர்க்கரை தான். எதை சாப்பிட்டாலும் சுகர் ஏறணும், அதுதான் உண்மை. அதாவது இனிப்பு சாப்பிட்றதுனால ஒன்று, அதாவது மைசூர்பா சாப்பிட்றீங்கல்ல, மைசூர்பா சாப்பிட்டா மட்டும் சுகர் ஏறுதில்ல, மைசூர்பால் இருக்கிற சுகர் ஒன்றும் ஏறுறதில்ல. கவனமாக கேட்டுக்குங்க, இதுக்கப்புறம் சர்க்கரை சாப்பிட்லாம். மைசூர்பா வாயில் வச்சோன்ன மைசூர்பால் இருக்கிற இனிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டோன்னே அது மண் கரண்ட்டாக மாறி வயிறு வேலை செய்ய வச்சிடும். அவ்வளோதான், இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யுது, தவிர ஒன்றுமே கிடையாதுங்க. இனிப்புங்கிற சுவை வயிற்றை வேலை செய்ய வச்சுதுன்னா, நீங்கள் மைசூர்பா சாப்பிட்றீங்கள, அந்த சாப்பிட்ற செகண்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்ருப்பாங்கல்ல, அது வயிற்று இருக்குமில்ல. இனிப்பு சாப்பிட்ட அடுத்த செகண்ட் வயிறு என்ன பண்ணும், வயிற்றில் இருக்கிற இட்லி தோசை பொங்கல் இருக்கிற சர்க்கரை உழுதுக்கு போட்டுருது. இதுலேருந்து என்ன புரியுது, இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யும், வேலை முடிச்சுதா? வயிறு வேலை செஞ்சால் ஏற்கனவே அப்படின்னு சாப்பிட்ட சாப்பாட்டில் கெட்ட சர்க்கரை உள்ளே போயிடுச்சு, ஆத்துக்கு உள்ளே போட்டுருச்சு, இப்போ சுகர் ஏறிடுச்சு, என்ன இன்சுலின் கிடைக்கல, புரிஞ்சுங்களா? அப்போது நாம் சொல்கிற மாதிரி டெக்னிக்கில் சாப்பிட்டு இனிப்பையும் சாப்பிட்டா இன்னும் நல்லா ஜீர்ணமாகி நல்ல சர்க்கரை உள்ளது போய் தானே சேரும். நான் சொல்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு இனிப்பு சாப்பிடாம இருந்தது என்ன ஆகும் தெரியுமா, நல்ல சர்க்கரையாக மென்று உள்ளனுச்சு, அதுக்கப்புறம் மலமாக போயிடும். நாம் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது நல்ல சர்க்கரையாக மாறும், இனிப்பு சாப்பிட்டா உள்ளே போய் கலக்கும். அதனால் தயவுசெய்து இனிப்பு சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்ம டெக்னிக்கில் சாப்பிட்ணும். ரெண்டாவது, வெள்ளை சர்க்கரையை சேர்த்திக்கூடாது. வெள்ளை சர்க்கரை தவிர எது வேணாலும் சேர்த்திக்கங்க, வெள்ளை சர்க்கரை மட்டும் சேர்த்து ரெண்டு பாய்சன். அதாவது இனிப்பு நாக்கில் வச்சோடனே வயிற்றில் இருக்கிற கெட்ட சக்கரை உள்ளே போனோடனே கலந்துருச்சு. இப்போ நான் டெக்னிக் கற்றுக்கிட்டோம், நாம் சொல்ல டெக்னிக் சாப்பிட்டு நல்ல சக்கரையாக மாறுச்சு இல்லையா, இப்போ இனிப்பு சாப்பிட்டா சுகர் ஏறினா இன்சுலின் கிடச்சிருமா, மயக்கம் வராதா, நோய் வராதா? அதனால் தைரியமாக இனிப்பு சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. சந்தேகம் இருந்தால் ஏற்கனவே டிவிடி பார்த்து நினைச்சு வந்து நிறைய பேர் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள கேட்டு பாருங்கள், இனிப்பு சாப்பிட்டா ஒன்றும் ஆகிறது இல்லை. இல்லைன்னா அஞ்சு வருஷம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது, ஒரே ஊரில் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க முடியாது. சட்டை பிடிச்சிருப்பாங்க, என்ன ஒன்று ஓம் பேச்சு கட்டி இனிப்பு சாப்பிட்டுனா மயக்கம் கேட்டிருப்பாங்களா? ஆள் அனுப்பிச்சு தான் வைக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், குணமாய் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம், தைரியமாக சாப்பிடுங்க ஒன்றாகாது. காரம், காரம் நாக்கலப்பட்டா காற்று எனர்ஜியாக மாறும், காற்று சக்தி மூலமாக வேலை செய்கிற உறுப்பு நுரையீரல், பெருங்குடல், மூக்கு, துக்கம். மூக்கை பெருசு பண்ணி பாருங்க, நுரையீரல் மாதிரி இருக்கும், நுரையில் குட்டி பண்ணி பாருங்க, மூக்கு மாதிரி இருக்கும். துக்கம் வந்தால் சொல்கிறாங்கல்ல, ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் துக்கத்தில் மூச்சு பேச்சு நின்று போயிட்டேனே, துக்கம் வந்தால் உடம்புல இருக்கிற காற்று சக்தி சாப்பிட்றோம், அப்போ மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போயிடும். நுரையீரல் யாருக்கு பாதிப்பு இருக்கோ பெருங்குடல் பாதிக்கும், பெருங்குடல் பாதிப்பு இருந்தால் நுரையீரல் பாதிக்கும். யாரெல்லாம் வீட்டில் கொசுவத்தி பயன்படுத்திட்டு தூங்குறீங்களோ நுரையீரல் கெட்டு போச்சுன்னா மலச்சிக்கல் இருக்கும். இப்போ மலச்சிக்கலுக்கு தனியாக என்ன ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க, அந்த கொசுவத்தி பயன்படுத்தாமல் இருந்தால் பார்த்தா அது நுரையீரல கெடுத்தா மலச்சிக்கல் வரும். அதே மாதிரி யாருக்கு மலச்சிக்கல் இருக்கோ ஆஸ்மா வீசிங்க வரும்.
ஆசா வீசிங் யாருக்கு இருக்கோ செக் பண்ணி பாருங்க, உழைச்சிக்கல் இருக்கும். ஒரு நாள் இனிமா கொடுங்க, கடுக்கப்படி சாப்பிடுங்க, எதையாவது பண்ணுங்க. அந்த பேதியாகிறதுக்கு ஒரு வழியை பண்ணிட்டு அன்னைக்கு பாருங்க, என்னைக்கு பேதியாகுதோ அன்னைக்கு உலகத்துல யாருக்கும் ஆஸ்மா வீசிங் வரவே வராது. இதுல இருந்து என்ன புரியுது, நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சம்பந்தம் இருக்கு. இது புரியாம இங்க மட்டும் ஆபரேஷன் பண்ணி பப்படிச்சுட்டு இருந்தா நோய் குணமாகுமா? அப்போ காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற விஷயம் தெரிஞ்ச டாக்டர் தானே குணப்படுத்த முடியும். சில பேர் காரம் நிறைய சாப்பிடுவாங்க, நுரையில் நிறைய வேலை செய்யுமா, ரொம்ப சுறுசுறுசுன்னு இருப்பாங்க, சுடு சுடுத நிமாரி இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அவங்கள போய் அடிக்க போங்க, கையை ஓங்குங்க, அவங்க அடிச்சிருவாங்க முதல்ல அவங்கள. சில பேர் காரமே சேர்த்திக்க மாட்டாங்க, தயிர் சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கள போய் அடிங்க, திரும்பி பார்த்துட்டு அப்புறம் வா அடிமா, திருப்பி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்பீடு இருக்காது. இந்த ஆஸ்மா வீசிங்கெல்லாம் மருந்து கொடுக்குறாங்கல்ல, சின்ன வெங்காயம், இஞ்சி, கற்பூரவல்லி, துளசி பாருங்க, அதெல்லாம் பார்த்து காரமாக இருக்கும். குறுமிளகு ஒன்றும் இல்லை, இந்த சுவைக்கும் உறுப்புக்கும் சம்மந்தம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் மூலிகை செலக்ட் பண்ணி பாருங்க, அந்த சுவைக்கும் அந்த இதுக்கு செட் ஆகும், நல்லா செட் ஆகும். கசப்பு துவர்ப்பு, கசப்பு துவர்ப்புங்கிற சுவை நாக்கில் பட்டா உடம்புல நெருப்பு சக்தி அதிகமாகும் கம்மியாகும். நெருப்பு சக்தி மூலமாக வேலை செய்கிற உறுப்பு இருதயம், இருதயத்தின் மேல் உறை உடல் வெப்பக்கட்டுப்பாட்டு உறுப்பு சிறு குடல், ஹார்ட்டு, பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் வார்மர், நாக்கு. சந்தோஷம், சந்தோஷம் வந்துச்சுன்னா நெஞ்சு படப்படக்கு தெரியுங்களா, திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்றா, வா சார் சார் எங்கள் மைக் பிடிச்சி பேசுங்க, என்ன பண்ணுவீங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, நடுங்கும். ஏன் நடுங்குது, மேடையில் வந்து பேசுறது சந்தோஷமான விஷயம் தானே. சந்தோஷம் வந்தால் நெஞ்சு படப்படக்கும், சந்தோஷம்தான் இருதயத்தையே லாக் போடுற ஒரு அறக்கை. சில பேர் பாருங்க சந்தோஷம் செத்து போயிடுவாங்க, ஒவ்வொரு சந்தோஷம் உயிரே போயிடும். நாக்கும் இறுதி ஒரே மாதிரி இருக்கும், வடிவத்தில் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க. சில பேர் பாருங்க கோயில் திருவிழாவில் கொக்கி போட்டு இருப்பாங்க, அலை குத்துவாங்க, வேப்பலை சாப்பிடுவாங்க, அவங்களாம் பாருங்க வேப்பலை எழுச்சுவெல்லாம் சாப்பிட்றாங்களா, ஏன் சாப்பிட்றாங்க, ஏன் கசக்க மாட்டேங்குது. எப்போ கொக்கி எடுத்து உடம்புல போட்டாங்களோ இந்த உடம்புக்கு உறுப்பு என்ன பண்ணும், அம்மா அம்மா என்ன யாரோ குத்திட்டாங்க, பிபி கூட கேட்குமா, இறுதியும் பிபி அதிகம் பண்ணுமா. எப்போ பிபி அதிகமாக தேவைப்படுதோ அப்போ நெருப்பு சக்தி உடம்புல கம்மியாக போகுமா, நெருப்பு சக்தி கம்மியாக போனால் நாக்குங்கிற டாக்டரு கசப்புங்கிற சுவையை கேட்பார். கோயில் திருவிழா மட்டும் வேப்பலை சாப்பிடுவாங்க, நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்களே, இப்போ கொடுக்குற சாப்பிட முடியுமா, கசக்குதுன்னு சொல்லுவீங்க, அதை அன்றைக்கி மட்டும் சாப்பிட்றீங்க, அன்னைக்கு தேவைப்படுது நாக்கு கேட்குது. பாருங்க நாக்கு டாக்டரு அதை சொல்லுவார், வேணா கேட்பாரு வேண்டாம் கேட்க மாட்டாரு. யாருக்காவது பாம்பு கடிச்சா, பாம்பு கடிச்ச விஷம் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புலையும் போயிருமா, எல்லா உறுப்பு என்ன சும்மா இருக்குமா, அம்மா அம்மா பிபின்னு கேட்குமா, அப்போ எத்தனை பிபி அதிகம் பண்ணணும். யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு இறுதியத்தை கட்டி பிடிச்சி வச்சிருக்கிறீங்களோ பாம்பு கடிச்சா அடுத்த செகண்ட் உயிர் போயிடும் தெரியுங்களா. பிபி அதிகமாகணும் பாம்பு கடிச்சா, இல்லைன்னா உயிர் காப்பாற்ற முடியாது. ஏன் பாம்பு கடிச்சா உயிர் போயிருதுன்னா பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா இல்லை, சாப்பிடாட்டி கூட ஏன் தெரியுமா, அந்த அளவுக்கு பிபி அதிகம் பண்ற அளவுக்கு உடம்புல நெருப்பு சக்தி யார்ட்டுமே கிடையாது. ஏன் தெரியுமா, யாரும் கசப்பு துருப்பு தொட்டுக்கிறதே கிடையாது. தைரியம் தன்னம்பிக்கைக்கெல்லாம் கசப்பு, யாரெல்லாம் கசப்பு துருப்பு டெய்லி சாப்பிட்றீங்களோ போல்டா இருப்பீங்க, தைரியம் நெஞ்சில மஞ்சா சொல்றது அந்த மாதிரி டெய்லி நெஞ்சு நிறுத்தி ஒன்றும் பயம் வராது. ஏன்னா கசப்பு துருப்பு சாப்பிட்டு பாருங்க, எல்லாரும் கோழையா இருக்கிறோம், ஏன்னா கசப்பு துருப்பு தொடரதே கிடையாது. பாம்பு கடி கொடுப்பாங்க சிறு சிறியாண்ணங்கா பெரியாண்ணங்கன்னு, எவ்வளவு கசப்பா இருக்கு தெரியுங்களா, அதுல மருந்து இருக்கோ மாத்திரை இருக்கோ அந்த கசப்பு தான் காப்பாத்துது. பாம்பு கடிச்ச அடுத்த செகண்டு அந்த கசப்பத்துக்கு வாயில போடுங்க, சிறுரங்க பெருங்க கசக்காது, மற்ற நேரம் சாப்பிட்டு கசக்கும், மற்ற நேரத்துல கசக்குது, நாக்கு சொல்லுது எனக்கு வேண்டாம்னு சொல்லுது, எனக்கு தேவையில்லை, பாம்பு கடிச்சுன்னா அது வேணும்னு சொல்லுது கசக்கல. பாம்பு கடிச்சுன்னா வேப்பிலை தூக்கி அள்ளி போட்டு அப்படியே மென்னு பாருங்க, கசப்பே தெரியாது. ஒரு பாவக்காவை முழுசா உள்ள விடுங்க, கசப்பே தெரியாது. அப்ப என்ன அர்த்தம், உடம்பு பாம்பு கடிச்சா கூட ஆன்டிபயாட்டிக் வேண்டாம், கசப்புங்கிற சுவையை கூட நான் காப்பாத்தி காட்டுறேன் கேக்குது. யாருக்கு பாம்பு கடிச்சாலும் கசப்பான பொருள் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டே இருங்க, வேப்பலை சாப்பிடுங்க, எழுச்சி சாப்பிடுங்க, சாப்பிட சாப்பிட கசப்பு தெரியாது, திடீர்னு கசக்கும். அப்போ என்ன அர்த்தம், எப்போ கசக்குதோ விஷம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், நாக்கு போதும்னு சொல்லிடுச்சு வேலை முடிஞ்சுதா, தைரியமா இருங்க. உடனே நான் சொல்கிறேன்னு சொல்லி பாம்பு கடிச்சுன்னு வேப்பலை சாப்பிட்டு உட்காந்துருக்காதிங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க, அப்புறம் நான் தான் சொன்னேன்னு ஃபோன் பண்ணாதீங்க, மனசில் தைரியம் வேணும். ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சாமா, அவர் பார்க்கல, அது கவனிக்கல, அவர் வாட்டி ரெண்டு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, திடீர்னு ஒருத்தர் பார்க்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் பார்க்குறாரு, என்னப்பா காலில் பாம்பு கடிச்ச மாதிரி இருக்குன்னு, அதை பார்த்தோன்ன ஆமா அப்படின்னு சொல்லி அங்கே செத்து போயிடுவாரு. ரெண்டு நாளாக யாஸ் ஆகலை, பாம்பு கடிச்சது தெரியல, மனசில் பயம் இல்லை, இப்போ பாம்பு கடிச்சு தெரிஞ்சு போச்சு, பயம் வந்துருச்சு, பயந்தாலும் உயிர் கொலை பண்ணுச்சு. பாம்பு கடிச்சா பயப்பட்டாவே பாதி உயிர் போயிடும். தைரியமாக இருந்து வேப்பலையை சாப்பிட்டு பாருங்க, எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு பாருங்க, உடனே விஷம் இறங்கும். இப்போ சொல்லுங்க கசப்பு துருப்பு நாமளே சாப்பிட்றதில்ல, ஓரமாக தூக்கி வச்சுக்கோங்க.
இனிப்பு சாப்பிடாதீங்க, சக்கர நோய் வரும். தேங்க்யூ டாக்டர், ஓரமத்துக்கு வச்சுக்கிறோம் டாக்டர். உப்பு சேர்த்திக்காதீங்க, பிபி வரும். ஓகே சார், உப்புத்தி ஓரம் வச்சாச்சு. புளி சேர்த்திக்காதீங்க, மூட்டு முழங்கால்லாம் வலிக்கும். தேங்க்யூ டாக்டர். ஊறுகாய் சேர்த்திக்காதீங்க. ஓகே டாக்டர். காரம் சேர்த்திக்காதீங்க, தோல் நோய் வரும். ஓகே டாக்டர். கத்திரிக்காய் சேர்த்திக்காதீங்க, தோலில் புண்ணு வரும். ஓகே 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 ஓகே. நிலத்து கீழே விளையாடுறதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஓரத்து ஓரத்தை வச்சாச்சு. எண்ணெய் பலகாரம் தேங்காய் சேர்த்திக்கூடாது. ஓகே, சேர்த்தியாச்சு சார். சாப்பிட்ற இடத்துல ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஓரமாக வச்சுருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இருக்கா? ஒவ்வொரு காரணம் சொல்லி ஒவ்வொன்று சாப்பிட வேண்டாம் சாப்பிட வேண்டாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்களே, வேறு எதை சாப்பிட்றதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க, மாத்திரை மட்டும் மல்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. உணவை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்களே, யாராவது கொஞ்சம் யோசிச்சோமா? புரிஞ்சுக்குங்க, எந்த சுவைக்கும் எந்த நோய்க்கும் சம்பந்தமே கிடையாது. கர்ப்ப காலத்தில் பெண்கள் மாசமாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க? நாக்கு சும்மா இருக்கா? எதையாவது திங்கணும் போகணும் நோட்டி நாக்கு அலையும். ஏன்? இனிப்பு வேணும் கேட்பாங்க, வாங்கி கொடுத்து பாருங்கள், கொஞ்சமாக சாப்பிட்டு போதும், கசப்பேன்னு கேட்பாங்க. அவங்க நாக்கு பொருளை தேடாது, சுவையை தேடும். அப்போது எந்தெந்த உறுப்பெல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவோட உடம்புல உறுப்பை உருவாக்கிட்டு இருக்கோம், அந்த குழந்தையோட உறுப்பு உருவாக்குதோ அந்த உறுப்பெல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த சுவை வேணும்னு கேட்கும். அந்த அம்மா சும்மா இருக்க முடியாது, எதையாவது தின்னுட்டே இருக்கணும், சுவை சுவையாக விதவிதமாக. நாக்கு அலையும், எல்லாரும் நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு இருப்பாங்க, இவங்க பேய் மருக்கும் தின்னுட்டு இருப்பாங்க, எதையாவது நாக்கு கேட்கும். அப்போது பெண்கள் மாசமாக இருக்கும் பொழுது அவங்க நாக்குக்கு பிடிச்ச மாதிரி சுவை சுவையாக வாங்கி கொடுத்தா நல்ல குழந்தை பிறக்கும்னு நம்புறீங்களா? அதுக்கு ஒரு திருவிழா வச்சுருக்கலாமா? கட்டு சோறாக்கி போகிற திருவிழா. என்ன பண்ணுறோம்? அம்மாவை கர்ப்பமாச்சா கூட்டிகிட்டு போய் புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு சோறாக்கி தானே போடுறோம். இந்த கட்டு சோறாக்கி போட்டு பாருங்க, விதவிதமாக சுவை சுவையாக பாருங்க, எவ்வளோ கலாச்சாரம் பாருங்க. ஒன்று நான் பேசுறது எதுவுமே புதுசாக கண்டுபிடிப்பெல்லாம் இல்லைங்க, ஏற்கனவே இருக்கிறது தான், மறந்து போயிட்டோம். பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவங்க நாக்குக்கு பிடிச்ச மாதிரி சுவை சுவையாக மாறி மாறி அது என்ன சுவை கேட்குதோ கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் ஒழுங்காக வளர்ந்து நல்லா குழந்தை வந்துருங்க. அதான் சயின்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு கட்டு சோறாக்கி போகிற திருவிழா வச்சுருந்தாங்க. அந்த திருவிழாவை எதுக்குன்னா ஞாபகம் கொடுத்துருக்காங்க. அந்த திருவிழா நடத்துகிற வரைக்கும் எல்லாம் நல்ல பிரசவமாக இருந்துச்சு. இப்போ என்னாச்சு? ஸ்கேனிங் திருவிழா, ஆன்டிபயாட்டிக் திருவிழா, வாக்கிங் திருவிழா, சுகர் இன்சுலின் திருவிழா, என்ன நடக்குது? நடக்குதா? அப்போ என்ன ஆகுது? எல்லாம் குழந்தை உணவாக பிறந்துட்டுருக்கு. அதனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்களா, நாக்குக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் விதவிதமாக சோற தின்னா கர்ப்பமான அம்மா நல்ல குழந்தை பார்த்து நம்புறீங்களா? அதனால் இங்கே வந்த அத்தனை பேருமே, ஆம்பளை பொம்பளை அத்தனை பேருமே, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை கர்ப்ப காலத்துக்கு பெண்ணாக மனசில் கற்பனை பண்ணிக்கிங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நாக்கு பிடிச்ச மாதிரி தின்னுங்க, அப்போ தான் நோய் குணமாகும். சோத்தை பார்த்தா பயம், மாத்திரை பார்த்தா அள்ளி சாப்பிட வேண்டியது. இனிமேல் சுவையை பார்த்து பயப்படாதீங்க, உங்கள் நாக்கு எந்த சுவைக்கு சாப்பிடுங்க. ஒரு இனிப்பு எடுத்து வாயில் போடுங்க, பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. ரெண்டாவது இனிப்பு வாயில் போடுங்க, பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. மூணாவது இனிப்பு வாயில் போடும்போது திகட்டுதா? திகட்டினதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிட்டா சக்கர நோய் வரும். திகட்டுற வரைக்கும் சாப்பிடலாம். எனக்கெல்லாம் ஒரு பேரிச்சம்பளை கொடுத்தீங்கன்னா, நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு பேரிச்சம்பளை கொடுத்தீங்கன்னா நான் ரச்சி ருச்சி சாப்பிடுவேன். முடிச்சுட்டு இன்னொரு பேர் பச்சு கொடுத்தா உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா முதல் பேரிச்சம்பளத்தையும் அவ்வளோ நேரம் நான் நாக்கில் வச்சு சுவையை ரச்சினால எனக்கு அதுக்கப்புறம் இனிப்பு திகட்டுது. நாம் ரசிக்காமல் சாப்பிட்றனால 10 பேரிச்சம்பளை சாப்பிட்ருக்கோம், நோய் வருது. புரிஞ்சுங்களா? அப்போது சுவை ரசித்து சாப்பிட்டா ஒன்று சாப்பிட்டாலும் திகட்டும். ரசிக்காமல் சாப்பிட்றாலும் நிறையா போய் நோய் உண்டு பண்ணிடுது. உப்பு அள்ளி போட்டு வைக்கிறேன், சாப்பிட முடியுமா? வேண்டாங்கிறீங்கள. ஆனால் உப்பு கம்மியாக இருந்தால் சாப்பிடுவீங்கள? உப்பு கம்மியாக சாப்பிட்டா நோய், அதிகமாக சாப்பிட்டா நோய். அளவாக சாப்பிடணும். என்ன பண்ணணும்னா, சாப்பிடும்போது அந்த காலத்தில் இலையை போட்டு உப்பு வைப்பாங்க. எதுக்கு? நீங்கள் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்ணும், உங்கள் நாக்குக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கணும். நாம் என்ன பண்ணுவோம் இப்போ? அப்படி இல்லை, என்ன உப்பு கம்மியாக இருக்குது சொன்னோடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மொத்த சாம்பாரில் உப்பு போகிறாங்க. தப்பு. ஒவ்வொரு நாக்கு வேறு வேறு சுவை கேட்குமா? நான் இன்றைக்கி 8 மணி நேரம் கற்றுக்கிட்டு கத்தி பேசிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு ஒரு உப்பு அதிகமாக தேவைப்படலாம். நீங்கள் கேட்டுருக்கேன் உப்பு தேவைப்படாதல்ல. ரெண்டு பேர் போய் ஒரே மாதிரி சாப்பிட முடியுமா? ஏன் நாக்கு நிறைய வேலை செஞ்சிருக்கேன், நுரையீரல் நிறைய வேலை செஞ்சிருக்கு, கிட்னி நிறைய வேலை, தண்ணி குடிச்சு குடிச்சு பேசிட்டு இருக்கிறேன், அப்போ கிட்னி நிறைய வேலை செஞ்சிருக்கா? கிட்னி யாருக்கு நிறைய வேலை செய்தோ உப்பு கேட்கும், வயிறு யாருக்கு நிறைய வேலை செய்தோ இனிப்பு கேட்கும். அப்போ உங்களுக்கு என்ன வேலை செய்ய உங்களுக்கு தான் தெரியும். அதனால் எல்லாத்துக்கும் சுவை ஒன்றா இருக்காது, உங்கள் சுவை உங்களுக்கு அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும், முதல் வாய் எடுத்து போட்டோடனே இந்த சாப்பாட்டில் உப்பு போதுமா இன்னும் போடணுமான்னு யோசிக்கணும். கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதாவது ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் டப்பா மாட்டியிருப்பாங்க. குளுக்கோஸ் டப்பா உள்ளே போகும்பொழுது டாக்டர் சொல்லுவாங்க, சார் இனிப்பு சேர்த்திக்காதீங்க, நீங்கள் இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யும், வயிறு வேலை செஞ்சால் பசிக்கும்,
ஃபஸ்ட்டாக சோறு திம்பிங்க, சோறு திம்னா குளுக்கோஸ் உள்ளே போகும். ஏற்கனவே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான், வயிற்றுக்கு வேலை கொடுக்கூடாதுன்னு சொல்லி தான் குளுக்கோஸ் டைரெக்டாக உள்ளே அடக்கிட்டு இருக்கோம் நோய் குணப்படுத்துறதுக்காக. குளுக்கோஸ் டப்பா மாட்டும் பொழுது இனிப்பு